நடுவுல வந்து பிஸ்கட் இருக்கணும், அதுதான் பெர்ஃபெக்ட் ஆப்பம். இந்த பையன் மேல இருந்து கீழே உருண்டி உள்ள இருந்து ராய்க்கடா சார், இப்போ மணி 9 ஆயிடுச்சு, இன்னும் இவன் எந்திரிக்கல. Good morning from Trichy. சனலா ஃப்ரெஷ்ஷா தூங்கி எந்திரிச்சு, ஃப்ரெஷ்ஷா குளிச்சு, ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயாச்சு. ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா நிஜ பாவே இப்போதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கொஞ்சம் வெளியில போனாக்கா ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இதாக போகுது. ஸோ நல்லா காத்து ஃபேன் போட்டால் கூட அந்த சூடு காத்து தான் சர்க்குலேட் ஆகுது. ரூம்குள்ள அவ்வளோ தெரியல, இங்கே கூலாக தான் இருக்கு. ஸோ நேற்று வந்து குலதெய்வம் கோவில் போயிட்டு வந்து ஒரு அண்ணா சூப்பராக தரிசனமாச்சு. ஸோ நம்ம திருச்சி வந்த வ்ளாக்ஸ், ஃபர்ஸ்ட் டே வ்ளாக், செகண்ட் டே வ்ளாக், குலதெய்வம் கோவில் போன வ்ளாக் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் துணி எடுக்கணும், விஹான் உள்ளே போனாக்கா அவ்வளோதான் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பையன் இன்னும் எந்திரிக்கல, யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இன்றைக்கி வந்து அம்மா தேங்காய் பால், ஆப்பம் தேங்காய் பால் டிஃபனுக்கு பண்ணியிருக்காங்க. விஹானுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வீட்டில் பண்ணவே மாட்டேன். நான் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம வந்து போய் ஒரு வாட்டி ஆப்பம் செஞ்சு ஸ்டார்ட் பண்ணாக்கா ஆள் ஆளுக்கு செஞ்சுட்டு இருக்க முடியாது. எது வச்சோமா, சட்டி வச்சோமா, டக்கு டக் டக்குன்னு எல்லாருக்கும் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா ஆறி போன ஆப்பம் தான். ஆறி போன ஆப்பம் சாப்பிட்றியா, சூடு ஆப்பம் சாப்பிட்றியா? இன்னைக்கு எல்லாமே விஹானுக்கு ஃபேவரெட் தான். இது கிராப் பார்த்தா கிடைச்சா செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவன் கிராப் 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 அதுவும் நான் வீட்டில் செய்யவே மாட்டேன். ஆப்பம் தேங்காய் பாலும் நான் எப்பயோ செஞ்சுருக்கேன், எனக்கு ஞாபகம் இல்லை. உனக்கு பிடிக்க மாட்டா அப்போ தேங்காய் பால்? ஆ, கண்ணு கூட திறக்கக்கூடாதான். சூச்சு வச்சோம், கண்ணு கூட திறக்கக்கூடாதான். ரா. சரி, ஒரு நாள் தான் திருச்சியில், நாளைக்கு காலையில் காலங்காத்தால கிளம்பிடுவோம். சரி, நீ வந்து கொஞ்சம் மாங்காய் எல்லாம் பறிப்போம், பச்சை க்ரீன் மேங்கோஸ். பெரிய பைட் பேக் கச்சிருக்கா. ஓ, லக்கு எனக்கு விஹான் அத்தருப்பு. எனக்கு அத்தர் சொல்றேன், எனக்கு கிராபே பிடிக்கல. இவன் லைஃப்லயே கிராப் எல்லாம் என்னன்னு கூட தெரியாது, ஸ்பெல்லிங் கூட தெரியாது. சாப்பிட்டது விடுங்க. சொன்னேன்லையா கேக் தெரியாது ஸ்பெல்லிங். குட். சரிடா, ஆப்பமா? ஆப்பம் நல்லா இருக்கா? ஆப்பம் குட். இங்கே நத்திங் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். ஐயோ, அவனோட ஃபேவரட் எதுவுமே செய்யல. எல்லா விஹான் ஃபேவரட் தான். மோர் குழம்பு அனோ. மோர் குழம்பு செய்வே இல்லையே. இப்போ மோர் குழம்பு தான் இவன் ஃபேவரட், அது செய்யலையா? அதான் அடிக்கடிக்கு சாப்பிடுறோம். அக்கா, பிரியாணி நீ ஃபேவரட் தானே? நானம் மேடு பிரியாணி. இங்கா எல்லாத்துலாம் கம்பேரிசன். ஆ, லேடிஸ் ஃபிங்கரா? இவன் ஃபேவரட் லேடிஸ் ஃபிங்கர் மோர் குழம்பு, அதை செய்யலையா? நானம் எல்லா விஹான் ஃபேவரட் தான் செஞ்சுட்டு இருக்காங்களா? அவங்க அப்பா நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்காங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. குழந்தைக்கு ஸ்டக் ஆயிட்டான். ஆ, எல்லாம் இவனோட ஃபேவரட் தான். காஜு கட்லி எவ்வளோ போயிருக்கா அவனுக்கே தெரியாது. ஃபுல் காஜு கட்லி, அதுவும் இவனோட ஃபேவரட். எல்லாமே நல்லா வந்துருச்சு. ஷாப்பிங் இவனே ஒரு நண்டு, நண்டு நண்டு ஸ்வீட் நண்டு. எல்லாம் சாப்பிட்டோம், விஹான் மட்டும் தான் சாப்பிடல. அவனுக்கு நான் ஊத்துறேன். இது ஈஸி தான், இந்த ஆப்பச்சட்டியெல்லாம் வாங்கி வச்சிருக்கு. ஒரு ஸ்வர்ல் அவ்வளோதான். நான் ஊத்துன அப்பம் விஹான் அதர்வ வம்பு எழுத்துட்டு இருக்காங்க. விஹானுக்கு குட் நியூஸ், விஹான் குட் நியூஸ். கிராபா சொல்லிட்டியா? அச்சோ, நான் அப்படியே ரியாக்ஷன் கேப்சர் பண்ணலான்னு இருந்தேனே. ஓகே ஓகே. ஹவ் இஸ் இட்? வந்து விஹானுக்கு அந்த சைடில் ரோஸ்ட் கலர் பிடிக்கும், அதனால அப்படி பண்ணேன். ஆப்பம் இங்கே கொஞ்சம் ரோஸ்ட் மேங்கோஸா? சரி போ, விஹான் கூட போ. விஹான் கேட்குறேன், நான் ஊற்றுனா நான் அதர் வந்த பக்கம் மாப்பீரா மாப்பா வாங்கி ஐயோ. Good, good. சால் கண்ணா சார் கை தெரியுது. இது ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது. இது பெட்டிதான் ஒண்ணு கசக்கும். இங்க நிறைய இருக்கு கண்ணா, கிடைச்சுடு. மை காட், நின்றுதான் அவனால தூக்கவே முடியாது. அப்படியே வளையுது, அது தூக்கவே முடியல, ரொம்ப வெயிட். ஓ சூப்பர்ரா.
தேங்க் யூ. சால் கண்ணா அங்க ரெண்டு விழுந்திருக்கு. சரி சார் போதும், இல்ல காம்படிஷனா இது? அவன் மூணுனா இவன் மூணு, அவன் நாலு அவன் நாலு. இங்க இது 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 யாருது? இங்க ரெண்டு இருக்கு, அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு. பேபிஸ் தீஸ்கோ தீஸ்கோ மாதி காம்படிஷன் கேர்ஃபுல்லி. இட் இஸ் நாட் எ ஜோக் அதர். ஹி ஆல்மோஸ்ட் டிஸ்ட்ராய்ட் தி கணேஷ். நம்ம போய் ஆப்பத்த பாப்போம், ஆப்பத்த பாப்போம். அவங்க வீட்டுல வேலை செய்யறாங்க இல்லீங்களா, அவங்களுக்கு டிஃபன் பா. சண்டை சண்டடாப்பா. சரி ராமா சால்மா ராமா. டீயை போட்டுருவோம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தேங்காய் பால் சாப்பிட்டு டீ குடிக்கலாமான்னு மாதிரி போட் மாதிரி இருக்கணும். அப்போதான் ஊற்றும் போது நல்லா அது வந்து ரிசீவ் பண்ணும் தேங்காய் பால். ஸோ அம்மா வந்து கிராபுக்கு ஃபிஷ் குழம்பு, மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கையிலே எடுத்துடலாம் பாருங்க, இப்படி கப்பு மாதிரி நிற்கணும். அப்போதான் ஷேப் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். இன்னைக்கு நானும் பாக்குறேன் எப்படி நண்டு செய்யறது ரெசிபி அம்மாவோடது. நண்டு வறுவல் ஆல்ரெடி அதுல இருக்கு, மேங்கோஸ் நேத்து பண்ணது. சூப்பி ஓபன் செய். சால் கண்ணா ஊறுறோம் எனக்கு தெரியாது கூட. அட்டனே கொடுக்கு மாதிரி ஒண்ணு கரெக்டா கட் செஸ்னா சுதாலியே உண்டது கூட. ஆனா பொரிக்கதானிக்கு பிடல் கஷ்டமா. கரெக்டா 8 பீஸ், 1 கிலோ நண்டு இது. ஆமா சொன்னா தாங்க முடியல, மேங்கோ கட் பண்ணுமா. போ கண்ணா டிஸ்டர்ப் செய். கடைசா மேல மாடி வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டு வர போறாங்க. மஞ்சள் போட்டு நல்லா கழுவிட்டாங்க, அப்பதான் அந்த ஸ்மெல் எல்லாம் போகும். டீ ரெடி. கரம் கரம் சாயா ரெடி. ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணி ஊத்தி உப்பு கலந்த பொடி அப்புறம் மஞ்சள் தூள். ஒரு 5 நிமிஷத்துக்கு தண்ணி ஊத்தி உப்பு மஞ்சள் தூள் அப்புறம் வந்து காரப்பொடி கலந்த மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் கொதிக்கி வச்சுட்டாங்க. அப்பதான் அந்த உப்பு காரம் அதுல சேரும். இது ஒரு மாதிரி மேரினேஷன், இது ஒரு மாதிரி மேரினேஷன். இது நிறைய தண்ணியில ஜஸ்ட் முழுகுற அளவுக்கு தண்ணி. ஓ அதுக்கு விட அதுலயே தண்ணி விடும். ஓஹோ வறுக்கிறது இல்லை, குழம்புனா நம்ம இது பண்ணலாம். ஆமா இது வறுவல் தானே, ஸோ நமக்கு கிரேவி வேணும். ஸோ சாப்பிடும் போது உங்களுக்கு உப்பு காரம் நல்லா அது ஜூசியா இருக்கும். ஸோ நான் இந்த பசங்க தொல்லை தாங்க முடியல கவனிக்கும் போது இது ரெடி, ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இப்போ நம்ம ரெசிபி கேட்கலாம். கடைசியில மிளகுத்தூள் கொத்தமல்லி இதே பரவாயில்ல, இது பெப்பர் தூள் போடணும். ஃப்ரெஷ்ஷா மிளகுத்தூள் பெப்பர் வாசனைக்கு லாஸ்ட்ல லேசா அதர். ஹிந்தி படிச்சுட்டு இருக்கோம், மூணு நாளா சொல்லி 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 ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ அம்மா ஒரு ரெசிபி கேட்போம். நண்டை நல்லா கழுவிட்டு 2-3 தடவை, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு தடவை நல்லா கழுவிடணும். கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா அதில் வந்து நம்ம பிளெயின் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கொஞ்சம் கல் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குலுக்கி கொஞ்சம் வேக வச்சிடணும் தனியாக அந்த இதை நண்டை. அதுக்கப்புறம் அடுப்பில் நம்ம கடலெண்ணெய் தான் நான் ஊற்றுனேன். கடலெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெங்காயம் பூண்டும் மெலிசாக வெட்டிக்கணும். சின்ன வெங்காயம் தான் போடுவேன். கொஞ்சம் சோம்பு பவுடரை கொஞ்சம் ரொம்ப சோம்பு முழு சோம்பு போட மாட்டேன், கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அப்படி போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் இந்த நண்டு வெந்த தண்ணி இருக்குல்ல அதை வந்து அதில் ஊற்றிடும். அந்த காரம் பிளெயின் சில்லி பவுடரில் அதனால அது காரம் தாடிடும். ஊற்றினப்புறம் தக்காளி சும்மா ரொம்ப போடக்கூடாது, 2 தக்காளி அடித்து போட்டுட்டு அப்புறம் அதில் நம்ம கலந்த பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி ரொம்ப போடக்கூடாது. போட்டு உப்பெல்லாம் போட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த நண்டை மறுபடியும் போட்டு கொஞ்சம் நான் தேங்காய் பால் விட்டேன் லாஸ்ட்ல. அது அது வேகும் போதே கூட கொஞ்சமா அது வேற வெந்துருந்தேன். மசாலா நல்லா வெந்தோடனே நண்டையும் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் பாலையும் விட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லா இதாயிடும். அப்புறம் எடுத்து பெப்பர் பவுடர் மேல போட்டுட்டு கொத்தமல்லியும் போட்டு நல்லா ஓகே. லெமன் ஜூஸ் எல்லாம் வேணும்,
and plain தக்காளி கொஞ்சம் தான் போடணும் சார் அது ஒரு ஸ்வீட்னஸ் ஆமா ஆமா கரெக்ட் அதனால வந்து புளிப்பு ரொம்ப சேர்த்தா நல்லா இருக்கும் சோ இது தேங்காய் பால் வேணும் வேணானா விட்டுறலாம் ஆப்ஷன் ஆமா அம்மா கொஞ்சோண்டு தேங்காய் பால் விட்டுருக்காங்க டேஸ்ட்டுக்கு பெப்பர் தூள் கொத்தமல்லி லாஸ்ட்ல பெப்பர் பவுடர் போட்டு நல்லா பழிட்டு அப்புறம் கொத்தமல்லி ஓகே சூப்பர் கருவேப்பிலை ஈஸியா தான் இருக்கு அந்த வெங்காயம் போட்டு சோம்போட கருவேப்பிலை கண்டிப்பா போடணும் அத மறந்துட்டேன் ஓகே ஓகே சின்ன வெங்காயம் பொடிசா வெட்டிட்டு சோம்பு கருவேப்பிலை ஓகே எல்லாம் வெச்சு தான் வதக்கணும் சோம்பு ரொம்ப கருவேப்பிலை ரொம்ப முக்கியம் சோ இது வந்து சைடு டிஷ் வறுவல் ஆமா இப்போ கிரேவியா பண்ணனும் கிரேவியா பண்ணனும்னா நம்ம வந்து டைரக்டாவே இந்த மாதிரி மேரினேட்லாம் பண்ண அவசியம் ஓஹோ ஓ டைரக்டாவே ஆமா நம்ம வந்து இந்த இதே மாதிரி வெங்காயம் பூண்டு சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு நம்ம வந்து இந்த இது இருக்கு பாரு கலந்தபொடி பிளெயின் சில்லி பவுடரு கொஞ்சம் தனியா பவுடர் உப்பு எல்லாமே போட்டு இந்த நண்டையும் போட்டு நல்லா குலுக்கி அப்படியே வேக வச்சு தண்ணி விட்டு நல்லா குழம்பு மாதிரி ஆயிடும் எண்ணெய் இந்த இதுலயே ஆயிடும் அதெல்லாம் தனியா இது பண்ணணும் அவசியம் இல்ல அதுக்கு அப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கணும் அப்புறம் சோம்பும் கொஞ்சம் குழம்பு வைக்கும் போது அதுல வாழைக்காய் பீசஸ் போட்டுருவாங்க பொடிசா அந்த நல்லா அது உறிஞ்சிக்கும் சாப்பிடும் போது சேர்ந்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும் மீன் நல்லா எகிரி குதிச்சு 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 டயர்டாயி ரெண்டு பேரும் படுத்துட்டு இருக்கு படுத்துட்டாங்க ரெண்டு பேரும் எப்படா வறுவலுக்கு வந்து உப்பு பிளேன் ரெட் சில்லி பவுடர் அந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் கலந்த பவுடர் ஜீரா பவுடர் ஜீரா பவுடர் ஓ அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் அவ்வளவுதான் கொஞ்சம் அம்மியில பூண்டு அரைச்சி போட்டாலும் நல்லா இருக்கும் சைடு சாப்பிட்டுருக்கோம் சாதம் ட்ரீட் நமக்கு பாருங்க மீன் துண்டுங்க உப்பு காரத்துல நல்லா மேரினேட் ஆயிருக்கு ஃபிஷ் பீசஸ் இதுல தலை பீசஸ் எல்லாம் இருக்கும் அப்பதான் டேஸ்டியா இருக்கும் மீன் குழம்பு எப்பவுமே வந்து அடுத்த நாள் வேற லெவல் ஆயிடும் சாயங்காலமா சாப்பிட்டா ஒரு மாதிரி திக்னஸ் வந்துடும் டேஸ்ட் டபுள் ஆயிடும் வாங்க சாப்பிடலாம் கிராப் வறுவல் நண்டு ரோஸ்ட் கிளாஸா இருந்துச்சு இவ்வளோ ஈஸி ஆனா இவ்வளோ ருசியா இருக்கும் எப்பவுமே நான் அது எக்ஸ்ப்ளோரே பண்ணதில்லை கிராப்புன்றது ஸோ நம்ம வீட்டுக்கு போகிறோம் வாங்குகிறோம் ட்ரை பண்ணுறோம் மீன் குழம்பு கேட்கவே வேணாது அம்மா எப்போவுமே கிளாஸிக்காக வைப்பாங்க அண்ட் ரோஸ்ட்டு ஸோ அதோட ரெசிபியெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது அதனால நான் எடுக்கவும் இல்லை ஷேரும் பண்ணல ஸோ நல்லா இன்றைக்கி ஒரு சீ ஃபுட் ட்ரீட் சாப்பிட்டு அவ்வளோதான் சும்மா உட்காந்துட்டு கொஞ்சம் எடிட்டிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன் டீ போட்டு குடித்தாச்சு நாளை காலையில் கிளம்பணும் ஸோ வெளியில் துணி காய் போட்டிருக்கு அது ஃபஸ்ட்டு எடுத்துருவோம் கொஞ்சம் பேக்கிங் ஸ்டார்ட் பேக்கிங்னா பெருசாக ஒன்றும் இல்லை அதர்வை கொஞ்சம் கருவேப்பில்லை கொஞ்சம் எனக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன் பறிச்சு மணி 5 இங்கே போட்டால் துணி ஒரு 1 hour காஞ்சிருது வெயில் நல்ல வெயில் அதர் ரொம்ப கொஞ்சம் மேங்கோ பறிக்கிற மாதிரி பண்ணாத ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஏய் அவன் டவல் கட்டியிருக்கான் ஸோ இதுக்கு மேலே ஜஸ்ட் இது பாரு தலை மட்டும் தான் தெரியும் சூடு கண்ணா தலை மட்டும் தானா தெரியும் ஆ தலை காட்டு தலை காட்டுறா கொஞ்சம் தூரமா ஆ How many stems? Stems 10. Okay. 10 to 20. அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் 20 இல்லைனா 10 போதும் Stop recording. ஓகே அக்கட போ நான் இங்கேருந்து எடுத்துருவேன் இல்லைனா ஜில் 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 ஜில்லு காற்று பாருங்க ஒரு குட்டி விநாயகர் இருக்காரு ஆமாம் இத்தனோண்டு இத்தனோண்டு எடுத்துட்டு ஒன்று ரெண்டுன்னு எண்ணிட்டு இருக்கேன் இது மாதிரி சூப்பி அது சூப்பி 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 இது ரொம்ப குட்டி குட்டிடா இது எனக்கு பத்தாதுரா எனக்கு இன்னொரு 20 பத்தாது 40 கொடு முருங்கீரை கூட பறிச்சிக்கலாம் எனக்கு முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்கும் எலசா இருக்கிறது கொஞ்சமா பறிச்சுப்போம் எடுத்து வச்சாச்சு துணி நம்ம பறிச்சது ஐட்டம்ஸ் இந்த பசங்க மாங்காய் பறிச்சாங்க மத்தியானம் நிறைய அதுவும் பேக் பண்ணியாச்சு அப்புறம் அம்மா ஊறுகா பருப்பு பொடி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாட்டில் அதுவும் எடுத்து உள்ள வச்சிருக்கோம் இதெல்லாம் தான் மெயின் மறக்கக்கூடாது துணி மணி வேற ஏதாவது மறந்தா நோ ப்ராப்ளம் ஸோ சீக்கிரம் படுத்து தூங்குவோம் காலையில சீக்கிரமா ஒரு 5 மணிக்கு போல கிளம்பலான்னு பிளான்
ஸோ இந்த வீடியோவை முடிப்போம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிக்கலன்னா டிஸ்லைக் போடுங்க. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் போடுங்க, நோட்டிஃபிகேஷன் தம்ஸ் அப் பட்டன், அப்புறம் நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் ஐக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.